ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ அணிகளில் அணிகளோட வகைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் மொதல் வகை என்ன அப்படின்னா நிறை அணி, ரோ மேட்ரிக்ஸ். நம்ம முதலே பார்த்துருப்போம் நிறைன்னா என்ன அப்படின்னா, ஒரு அணிகளில் கிடைமட்டமாக படுக்கை வசமாக இருக்கக்கூடிய எண்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, நிறை அணி, ரோன்னு சொல்லுவோம், நிறைன்னு சொல்லுவோம். செங்குத்த நிற்கிற அணி எண்களுக்கு பேர் வந்து நிரல்னு சொல்லுவோம். ஸோ நிறை அணினா என்ன அப்படின்னா, ஒரு அணியில் அதாவது ஏங்கிற அணியோ பிங்கிற அணியோ கொடுத்தாங்கன்னா அதில் ஒரே ஒரு நிறை நிறை வரிசை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நிரல்கள் எத்தனை இருக்கலாம்ப்பா, ஒரே ஒரு நிறை வரிசை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அணியை நம்ம நிறை அணி, ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம நிறை வெக்டர் அப்படி கூட சொல்லுவோம். நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏங்கிறது பார்த்திங்கன்னா 8, 9, 4, 3 ஒரு வரிசை, அதாவது ஒரே ஒரு நிறை மட்டும்தான் இருக்குது. பி பார்த்திங்கன்னா -√3/2, 1√3 இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரிசை மட்டும்தான் இருக்குது. ஆக இந்த ரெண்டு எடுத்துக்காட்டை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு அணி வரிசை பார்த்திங்கன்னா மொதல் வரிசை வந்து 1/4 ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா 1/3. ஸோ நிறை வந்து ஒன்றாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு அணியில் ஒரே ஒரு நிறை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நிறை வரிசை மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நிறை அணி அல்லது நிறை வெக்டர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, செகண்ட் ஒன் வந்து நிரல் அணி, இப்போ காலம் மேட்ரிக்ஸ். போன தடவை நிறை அணி என்ன படித்தோம் அதே தான் இது. ஒரு அணியில் ஒரே ஒரு நிரல் மட்டும் காலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கு பேர் நிரல் அணின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நிரல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ஸோ இது எடுத்துக்காக எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா E=sin(x, cos(x)(1). ஸோ இதில் அணி வரிசை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3/1, அடுத்து பி எடுத்தோம்னா 2/1, சி எடுத்தோம்னா 4/1. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நம்பர் வரிசையில் இரண்டாவது எண் ஒன்றாகவே வரும், அதாவது நிரல்கள் வந்து ஒன்றாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அணிக்கு பேர் நிரல் அணி. ஆகவே ஒரு அணியில் ஒரே ஒரு நிரல் மட்டும் இருந்தால் அந்த அணிக்கு பேர் நிரல் அணி அல்லது நிரல் வெக்டர், இங்கிலீஷில் வந்து காலம் வெக்டர் அல்லது காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது சதுர அணி, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ரொம்ப ஈஸியான ஒன்பா, ஒரு அணியில் நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கு பேர் சதுர அணி, அதாவது நிறைகளின் எண்ணிக்கை = நிரல்களின் எண்ணிக்கை, m = n கூட சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், 1, 3, 4, 5 அப்போ நிறையும் ரெண்டுன்னு இருக்குது, நிரலும் ரெண்டுன்னு இருக்கு, 2/2 மேட்ரிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/3, ஸோ நிறையும் 3 நிரலும் 3, ஸோ ரோ அண்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சதுர அணின்னு சொல்லுவோம். ஸோ 2/2, 3/3, 4/4, 1/1 இந்த அணி எல்லாமே சதுர அணின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது மூலைவிட்ட அணி, டயகனல் மேட்ரிக்ஸ். முக்கியமான அணி, 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஒரு சதுர அணியில், சதுர அணி தெரியும்பா அவங்களுக்கு, நிறையும் எண்ணிக்கை நிரல் எண்ணி ஒன்றா இருக்கணும். ஒரு சதுர அணியில் முதன்மை மூலை விட்டங்கள் அப்படின்னு என்னப்பா, முதன்மை மூலம்னா என்னப்பா, இப்போ அந்த எடுத்துக்காட்டில் பாருங்களேன், ஒரு பென் ரவுண்ட் பண்ணியிருப்பாம் பார், 8-3, 11 அந்த மூளை விட்டம், அதுக்கு பிறகு முதன்மை மூளை விட்டம்ங்கிறது 8-3, 11 அடுத்ததில் 1, 1, 0 அந்த கிராஸ் முதன்மை மூளை விட்டங்கிறது. ஸோ ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலேயும் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் உள்ள அனைத்து எண்களும் உறுப்புகளும் பூஜ்ஜியங்கள் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த அணிக்கு பேர் மூலைவிட்ட அணி. மறந்துடாதீங்க, ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியங்கனில் அந்த அணிக்கு பேருப்பா மூலைவிட்ட அணி. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த முதன்மை மூலைவிட்டத்துக்கு மேலேயும் கீழேயும் பாருங்கள், வெறும் 0 தான் இருக்கும். அப்போ இந்த அணிக்கு பேர் என்னப்பா, மூலைவிட்ட அணி. நெக்ஸ்ட் ஒன் திசையிலி அணி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது ஒரு 2 மார்க்ஸ், இதுவும் கேட்கலாம். அதாவது ஒரு மூளைவிட்ட அணியில் முதன்மை மூளைவிட்டம், இப்போ அந்த கிராஸ் காமிச்சோம் இல்லையா, அந்த முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் அனைத்து சமமான ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கு பேர் திசையிலி அணி. எக்ஸாம்பிள் பாருங்களேன், முதல் இது 2/2 மேட்ரிக்ஸ், இப்போ 4, 4 ஒரே மாதிரி இருக்குது, KKK எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, 5, 5, 5 ஸோ இந்த முதன்மை மூளைவிட்டங்கள் எல்லாமே, அதாவது ஒரு மூளைவிட்ட அணியில் ஒரு மூளைவிட்ட முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள்லாம் என்னவாக இருக்கணும், ஒரே எண்ணாக இருக்கும். ஒரு மூளைவிட்ட அணியில் முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கு பேர் திசையிலி அணி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, முக்கியமானதும் கூட. அழகு அணி, யூனிட் மேட்ரிக்ஸ், சமணி அணி அல்லது அழகணி, இந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ், ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்டங்கள், ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும், ஓகேவா, அந்த கிராஸில் வரக்கூடிய அந்த மூளை விட்ட உறுப்புகள் எல்லாமே ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த மற்ற எல்லா உறுப்புகளும் பூஜ்ஜியமாக இருக்கணும்ப்பா. அந்த முதன்மை மூளை விட்ட உறுப்புகள் மட்டும் ஒன்றுன்னு இருக்கணும், மேலையும் கிளியும் பூஜ்ஜியமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கு பேரே அழகணி அல்லது சமணி அணின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ டூ அழகணிக்கு வந்து நம்ம ஐன்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஐ டூ ஈக்குவல் டு 1001. ஸோ அந்த முதன்மை மூளைவிட்டங்கள் ஒன்றுன்னு இருக்கு, அதுக்கு மேலையும் கிளையும் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு பேர் அழகணி. அதேமாதிரி ஐ த்ரீன்னா 3/3, 100010001. முதன்மை மூளைவிட்டங்கள் ஒன்றுன்னு இருக்கணும், மேலையும் கிளையும் ஜீரோவாக இருக்கணும். அடுத்தது பூஜ்ஜிய அணி அல்லது வெற்று அணி, ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். வெரி சிம்பிள், ஒரு அணியில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே, உள்ளே இருக்க எல்லா நம்பருமே ஜீரோ பூஜ்ஜியம்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த அணிக்கு பேர் பூஜ்ஜிய அணின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். முதையது 0004 இருக்குது, ஸோ 2/2, அதுவும் ஜீரோ தான். முதையது பாருங்கள், ஒரு ஜீரோ மட்டும்தான், அது 1/1, அதுவும் பூஜ்ஜிய அணி தான். மூணாவது இருக்கிறது 3/3, அதுவும் பூஜ்ஜிய அணி தான். ஸோ எல்லா உறுப்புகளுமே பூஜ்ஜியமாக இருந்துச்சு, அந்த அணிக்கு பேர் பூஜ்ஜிய அணி அல்லது வெற்று அணின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம அப்படியே பார்த்துருக்கோம், நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். நிறை நிரல் மாற்று அணி, இது முக்கியமாக 2 marks சம்மப்பாது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது நிறைய நிரலாவோ அல்லது நிரல்களை நிறையாவோ ஒரு தடவை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த கிடைக்கிற அணிக்கு பேர் தான் ஏயின் நிறை நிரல் மாற்று அணின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் வந்து ஏ, அதுக்கு அடுக்கில் டி போடுவோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ், ஓகேவா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 5-3-1, 2-8-9, -4-7-5. இது அப்படி ஏ டிரான்ஸ்போஸ், நிறை நிரல் மாற்றணி. என்ன பண்ணோம்னா அதில் நிறையா இருக்கிறத நிரலாக மாற்றி எழுதலாம், அல்லது நிரலாக செங்குத்தாக இருக்கிற நம்பரை கிடைமட்டமாக எழுதலாம்ப்பா. கிடைமட்டமாக இருக்கிற நம்பரை செங்குத்தாக எழுதலாம். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா படுக்கை வசமாக இருக்கிற நம்பரை நிற்க வச்சு எழுதுங்க, இல்லை நிற்கிற நம்பரை படுக்க வசமாக எழுதிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த நிற்கிற நம்பர் 5-2-4, அதை படுக்க வசமாக எழுதிடுங்க. அடுத்து 3-8-7, அதை படுக்க வசமாக எழுதிடுங்க. -1-9-5, படுக்க வசமாக எழுதிடுங்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி தான் பி அணியும், பி டிரான்ஸ்போஸ் 1-8-4-5-9-3 நமக்கு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான 2 marks தான். இது நிறைய மாற்றணின்னு வரையறோன்னு கேட்கலாம், இல்லை இது மாதிரி கணக்கு கொடுத்து நம்மளை ஏ டிரான்ஸ்போஸ் நிறை நிரல் மாற்றணி காண்கன்னு கூட கேட்கலாம். ஸோ நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள், நிறைய நிரலாகவோ அல்லது நிரல்களை நிறைகளாகவோ மாற்றிட்டீங்கன்னா அந்த அணிக்கு பேர் தான் நிறை நிரல் மாற்று அணின்னு சொல்லுவோம். அடுத்த ஒரு அணி முக்கோண அணி, ஒரு முக்கியமான அணி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ப்பா. இதுலேயும் சதுர அணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுலேயும் முதன்மை மூளை விட்டம்னா என்ன அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்டம்ப்பா, அந்த குறுக்களை கிராஸாக இருக்கிற நம்பர், அந்த முதன்மை மூளை விட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஜீரோ பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா அந்த அணிக்கு பேர் கீழ் முக்கோண அணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்டத்திற்கு மேல் பக்கம் மேலே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கீழ் முக்கோண அணி. அதை அப்படியே முன்னோர்த்து மாற்றி படிப்போம். ஒரு சதுர அணியில் முதன்மை மூளை விட்டத்துக்கு கீழே உள்ள உறுப்பு அனைத்தும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேல் முக்கோண அணி, ஓகேவா. மேலே உள்ள உறுப்புகள்லாம் ஜீரோன்னா அதுக்கு பேர் கீழ் முக்கோண அணி, கீழே உள்ள உறுப்புகள் எல்லாமே பூஜ்ஜியம் அப்படின்னா அதுக்கு பேர் மேல் முக்கோண அணி. தலைகளை ஞாபகம் வச்சுக்கலாம், மேலே என்ன கீழ் முக்கோண அணி, கீழே உள்ள உறுப்புகள் ஜீரோ அப்படின்னா அது மேல் முக்கோண அணி. எடுத்துக்காட்டு பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1-7-3-0-2-4-0-0-7, முதன்மை மூளை என்ன 1-2-7ப்பா, அதுக்கு கீழே வந்து ஜீரோவாக இருக்குது, அப்போ அதுக்கு பேர் மேல் முக்கோண அணி. அடுத்தது பாருங்கள், 8-0-0-4-5-0--11-3-1, முதன்மை மூளை விட்டத்திற்கு மேல் பக்கம் ஜீரோ இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கீழ் முக்கோண அணி, ஓகேவா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சம அணிகள்ப்பா, சம அணிகள் வார்த்தையிலே மீனிங் புரியும், சமமாக இருக்குன்னு அர்த்தம். அது அணி வரிசைகள் சமமாக இருந்துச்சுன்னா சம அணிகள்ப்பா. ரெண்டு அணி ஏ மற்றும் பி ஆகியவற்றின் வரிசைகள் மற்றும் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள ஒத்த உறுப்புகளுக்கு சமம் எனில் ஏ மற்றும் பி ஆகியவை சம அணிகள் எனப்படும். இப்போ ஏழில் உறுப்புகள் சமமாக இருக்கு, வரி வரிசை சமமாக இருக்கணும். பிங்கிற அணியோட அணி வரிசை சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு இருக்கிறவருடைய ஒத்த உறுப்புகள் சமம் எனில்
அந்த அணிகளுக்கு பேர் சம அணிகள்னு சொல்லுவோம். இப்போ அதில் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு 5 1 0 3. அப்போ என்ன அணி இப்போ வரிசை 2 பை 2 2 பை 2. ஓகே, இப்போ பி எடுத்துக்கோமா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 ப்ளஸ் 3 பை 2 மைனஸ் 5 பை 2, 2 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா, இதுவும் 2 பை 2 அணி தான். ஸோ இதில் ஏ அண்ட் பி ரெண்டுக்குமே சமமாக அணி வரிசை ரெண்டு, இதுவும் 2 பை 2 அதுவும் 2 பை 2 இருக்கிறதுனால அந்த ஒத்த உறுப்புகளும் சமமாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ ஏ மற்றும் பி என்பன சம அணிகள். ஸோ அணி வரிசை சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சம அணின்னு சொல்லுவோம். நம்ம அணி வகைகளில் கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா எதிர் அணி. ஓகேவா, த நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஓகே, ஒரு ஏங்கிற அணியோட எதிர் அணி மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஏங்கிற அணியில் உறுப்புகள் இருக்குப்பா, அந்த உறுப்புகளோட அந்த உறுப்புகளினுடைய குறிகளை மாற்றி எழுதிட்டீங்கன்னா அது மைனஸ் ஏன் ஆயிரும். அதாவது ப்ளஸ் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் நம்பராகவோ, மைனஸ் நம்பராக இருந்தால் ப்ளஸ் நம்பராக மாற்றி எழுதிட்டேன்னா அந்த அணிக்கு பேர் தான் எதிர் அணின்னு சொல்லுவோம். இப்போ ஏங்கிற அணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அதை எதிரணி எப்படி எழுதலான்னா மைனஸ் ஏன்னு அர்த்தம். இப்போ ஏங்கிற அணியை எதிரணியாக மாற்றணும் அப்படின்னா மைனஸ் ஏ ஈக்குவல்டுன்னு போட்டு அவங்க கொடுத்த அணியோட உள்ள உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகளுடைய குறிகளை மாற்றி எழுதிட்டீங்கன்னா உனக்கு மைனஸ் ஏ, அதாவது எதிரணி உனக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏங்கிற அணி என்னப்பா, 2 - 4 9, 5 - 3 - 1 2 பை 3 கொடுத்துருக்காங்களா, இதை அப்படியே எதிரணியாக மாற்றணும். அதாவது மைனஸ் ஏவா என்ன செய்யணும், ப்ளஸ் 2 இருக்காது மைனஸ் 2, மைனஸ் 4 இருந்தால் ப்ளஸ் 4, ப்ளஸ் 9 இருந்தால் மைனஸ் 9, ப்ளஸ் 5 இருந்தால் மைனஸ் 5, மைனஸ் 3 இருந்தால் ப்ளஸ் 3, மைனஸ் 1 இருந்தால் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ எதிரணி இது ஒரு முக்கியமாக நம்ம ஹையர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், மறந்துடாதீங்க. எதிரணி அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய குறிகளையும் மாற்றி எழுதினா உனக்கு மைனஸ் எதிரணி உனக்கு கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அணிகளை நல்லா படிங்க, மனப்பாடம் பண்ணுங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.